பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்தும்படி நம் எல்லாருமாய் நன்றி சொல்லவனமாய் கைகளை தட்டி உற்சாகமாய் இந்த தேவாலயத்தில் எல்லா சத்தமா உற்சாகமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த விசேஷமாக இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற நம் எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய பரிசுத்த கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த திருவிருந்து ஆராதனையிலே ஏனோதானா என்று சொல்லி வராமல் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து நமக்காக நம்முடைய சபைக்காக சபை போதலுக்காக நாம் ஜெபத்தோடு கூட வருவது நம் மேல் விழுந்த விசேஷமான கடமை. அதோடு கூட மாத்திரம் இல்லை, ஒவ்வொருவரும் இந்த சபை போதலுக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்பது சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்த மிக விசேஷமான ஒரு வரம். பைபிள் சொல்லுகிறது, உங்களை வழிநடத்துகிற சபை போதகர்கள் மனவேதனையோடு கூட உங்களை அவர்கள் வழிநடத்தினார், துக்கத்தோடு கூட உங்களை வழிநடத்தினார், உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆக நம்முடைய சபை போதகர்களுக்காக நம்ம செவிப்பது மிக மிக அவசியம். அன்பானவர்களே, எத்தனையோ பிரயாசத்தின் மத்தியத்தில் எத்தனையோ உபத்திரவத்தின் மத்தியத்தில் இந்த சுவை நடத்துவது மிக சிறந்த காரியமாக இருக்கிறது, கடுமையான காரியம். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நடத்துகிறார். எதிர்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆகவேதான் நம்ம எல்லாரையும் இந்த 16 படி ஏறி வந்து தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதை மறக்கக்கூடாது. ஒரு படி ஏறி வருவதே நம்மளால கஷ்டம், ஆனால் அந்த 16 படி ஏறி வரும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னைக்கு கூட இந்த தவ காலத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதாவது இந்த 40 நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் செய்யாத காரியத்தை கூட சொல்லுவாங்க, இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை கூட ஆண்டவருக்கு முன்னதாக சபைக்கு முன்னதாக சொந்த ஒன்றுகளுக்கு முன்னதாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் மிக முக்கியமாக இதை விட்டுறேன் அதை விட்டுறேன், கறி சாப்பிட்றதுல இது சாப்பிட்றதுல அது சாப்பிட்றதுல இங்கே போகிறதுல அங்கே போகிறதுல இதெல்லாம் சொல்றதை விட நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் இனி பாவம் செய்வதை விட்டு விடுவேன், இனி அக்கிரமம் செய்வதை விட்டு விடுவேன், பொறாமை எண்ணத்தோடு கூட இனி வாழ மாட்டேன், அங்கும் இங்கும் போல் சொல்லுகிறதை நான் விட்டு விடுவேன், அவங்க மேலே சொல்றது இவங்க மேலே சொல்றது இதெல்லாம் விட்டு விடுவேன். இப்படிப்பட்ட பொருத்தனைகளை நீங்களும் நானும் எடுத்தால் மிக சிறந்ததன்பார். வெறும் 40 மாத்திரம் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் நம்மை எவ்வளவு நாள் வாழ வைக்கிறாரோ அத்தனை நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் காலில் எழுந்திருக்கும் போதே ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி வாழ்வதுதான் இந்த தவக்காலத்திற்கு மிக சிறந்த ஒரு பாத்திரமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லாரையும் வாழ வைப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை நமக்காய் அவர் கொடுத்தார். அதைத்தான் இந்த அதிகமாக இந்த 40 நாளும் நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஆக பிரியமானவர்களே, பைபிள்ல ஒரு வசனம் இந்த தவக்காலத்துல தான் இந்த 30 நாளை முதல்ல சொல்லுவாங்க, மனுஷனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், ஆகவே மனம் திரும்பு. இல்லையா? ஆகவே தான் ஆண்டவர் கூட 103 சங்கீதத்தில் நீங்க இந்த 15 வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உணர்த்தார், நாம் யார் என்று அவர் அறிவார். எப்படி நாம் யார் என்று அவர் அறிவார், நாம் எல்லோரும் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். இல்லையா? நம்ம எந்தெந்த வயசுல இருக்கிறோம், நம்ம எல்லாருடைய கேஜ் வெயிட் எல்லாருக்கும் தெரியும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் இவ்வளோ கேஜ் இருந்தால் இவ்வளோ மண்ணா இருக்கிறேன், நான் இவ்வளோ கேஜ் இருந்தால் நான் இவ்வளோ மண்ணா இருக்கிறேன். ஆண்டுடைய பார்வையில இந்த மண் பாண்டத்திற்குள்ளதான் தேவனுடைய ஆவியை நமக்கு கொடுத்து ஆத்மாவை கொடுத்து ஜீவனுள்ள ஒரு மனுஷனாய் ஆத்மாவை உன்னையும் என்னையும் வாழ வைத்திருக்கிறார். அதே இல்லையா? ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு விசேஷமாய் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம்.
தேவனை அறிகிற அறிவு, வேதத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, உண்மையான தேவனுடைய குணநலன்களை அறிகிற அறிவு, அதிலும் விசேஷமாய் இந்த சத்திய வேதாகமத்தை அறிகிற அறிவினாலே ஆண்டவர் இந்த தவக்காலத்துல நம்மோடு கூட பேசும்படிக்காக நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். காஸ்பல் மேத்யூ சாப்டர் 6:33-34, மத்தேயு 6 வசனங்கள் 33-34 என்ன சொல்லுகிறது? எங்க இருக்கிறீங்க நீங்க? வாசிக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? ஒன்னா படிக்கிறவங்க, ஒன்னா வாங்க சத்தமா படிங்க, பின்னாடி இருக்கிறவங்க கூட படிக்கலாம், எல்லாரும் எடுத்து படிக்கலாம். இல்லையா? பிரியமானவர்களே, இவங்கதான் படிக்கணும், அவங்க தான் படிக்கணும், எங்களுக்கு படிக்க தெரியாது. படிச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் வாயை திறப்பார். ஆண்டவருக்காக வாயை திறக்கணும், அவ்வளவுதான். உங்க வாயை ஆவினாலே தேவன் நிரப்புவார். படிங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுகிற திருமாய் மறந்து சொன்ன விசேஷமான வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமம் தான். என்ன சொல்லுங்க, உங்க கையில இருக்குதான்? இதைத்தான் முதல்ல ஆண்டவர் தேட சொல்லுகிறார். இந்த ராஜ்யத்தை தேடினால்தான் நாம் அந்த ராஜ்யத்திற்கு போக முடியும். அல்லேலூயா. இந்த வேதத்தை நமக்கு கொடுத்து இதில் இருக்கிற நீதி நியாயங்களை நீங்களும் நானும் கடைபிடித்து வந்தால், இதன்படி நாம் செய்து வந்தால், இதன்படி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்தால், ஆண்டவர் நமக்கு வேண்டிய, நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டிய, நம்முடைய சபைக்கு வேண்டிய, சபை மக்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து தருவார். இதைத்தான் இங்கிலீஷ்ல வந்து ஆர்டர் கிவ் அப்படின்னு சொல்லு. எல்லாத்தையும் சேர்த்து தருகிற தேவன். அப்போ முதல்ல நாம தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறார். ஏன்னா இதுல ஒரு தகப்பன் எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு தாய் எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு கணவன் எப்படியா இருக்கணும், ஒரு மனைவி எப்படியா இருக்கணும், பிள்ளைகள் எப்படியா இருக்கணும், வாலிப பிள்ளைகள் எப்படியா இருக்கணும், சின்ன பிள்ளைகள் எப்படியா இருக்கணும், சபை போதகர் எப்படியா இருக்கணும், சபையில் இருக்கிற மக்கள் எப்படியா இருக்கணும், சபைகளுடைய பிள்ளைகள், சபை போதகருடைய பிள்ளைகள் எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இந்த வேதத்துல அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீ என்னை தேடு, முதல்ல நீ என் ராஜ்யத்தை தேடு, முதல்ல என்னுடைய வசனங்களை தேடு, அப்பொழுது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக்கா நான் கொடுத்து வருவேன். இதை விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கி வாங்க, இதை நம்பி இருக்கிறவங்க தான் பாக்கி வாங்க. நீ என்னை நம்பி வந்து என்னை தேடும் போது நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட மாட்டேன், நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு எப்படியா சாப்பாடு கொடுத்துட்டாரு, நாளைக்கு கட்டாயமா கொடுப்பார். இன்றைய தேவைகளை ஆண்டவர் சந்திச்சிட்டாலே நாளைய தேவைகளை நிச்சயமாய் ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. Yesterday is gone, tomorrow is God day, today is our day. நேற்றைய நாள் கழிந்து போனது, நாளைய நாள் கர்த்தருடையது, இன்றைய நாள் நம்முடையது. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த பரிசுத்த ஜீசஸ் சபைக்கு வந்திருக்கிற நம் எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்க ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல விசேஷமான போதகர்களுடைய செய்தி வழியாக நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். இதை நீ உதாசீனமாய் எடுத்தால் உன் வாழ்க்கையில எல்லாமே உதாசீனமாய் போகும். பயத்தோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கூட நீங்களும் நானும் கேட்டு வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் விசேஷமான ஆசீர்வாதங்களால், விசேஷமான அபிஷேகத்தினால், விசேஷமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில, நம் வாழ்க்கையில் அவர் செய்வார். அதனாலதான் நாளைய தினத்துக்கு குறித்து கவலைப்படாத, இன்றைக்கு என்னை நீ தேடு, என் வேதத்தை தேடு, என்னுடைய சத்தியத்தை அறிந்து கொள், அப்பொழுது நான் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.
வசனங்களை வாசித்து பாருங்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிற விசேஷமான ஜெபம். அதுல மூன்றாவது வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிக்கிறாங்க பாருங்க, 17:3 இங்கிலீஷ்ல படிங்க. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு விசுவாசிக்கிறவர்கள் நம்புகிறவர்கள் பரலோகத்தின் வாழ்வை அடைவார்கள், நித்திய ஜீவனை அவர்கள் அடைவார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் விசேஷமான அந்த 17 அதிகாரம் முழுசா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே பிதாவே எனக்கு எல்லா விதமான அதிகாரத்தை தந்து எல்லா விதமான உரிமையை தந்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரத்தை தந்து, அதே போல என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுங்க, அவர்கள் என்றென்றைக்கும் என்னுடையவர்களாக இருக்க எனக்காகவே வாழ எனக்காகவே மறித்து எனக்காகவே பரலோகத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகளாய் நீர் அவர்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிற விசேஷமான ஒரு ஜெபம் அன்பானவர்களே. இந்த யோவான் 17 அதிகாரம் முழுமையாக ஆண்டவரே நீர் எனக்கு மகிமையை தந்தீர், அந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்க முடியாய் கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள், துதிக்க வந்திருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய சத்திய வசனத்தை கேட்க வந்திருக்கிற நம் எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த மகிமையை உனக்கும் எனக்கும் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இயேசுவை அறிகிற அறிவே நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரான். நம்ம பாக்குறவங்க நம்ம வீட்டுக்கு வரவங்க தெரிஞ்சவங்க வராங்களோ தெரியாதவங்க வராங்களோ எப்படியாவது நாங்க அவ்வளவுதான் காதல விழுந்தனா உண்மையில் என்மேல் விழுந்திருக்கிற கடமை முடிந்தது. நீ சொல்லாம போனா நீ அவர்களுக்கு அறிவிக்காம போனா ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். ஆண்டவர் வரும்போது நீ எவ்வளவு நேரம் பைபிள் படிச்ச, எவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்ண, எத்தனை வாரம் நீ சபைக்கு போன, இதெல்லாம் கேட்கறத விட என் நாமத்தை யாருக்கு அறிவித்தார், என் நாமத்தை யாருக்கு சொன்னார். நாங்க பைபிள் கிளாஸ்ல படிக்கும் போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த போதகர் ஐயா, நீங்களும் வர உங்க குடும்பம் மாத்திரம் பரவத்துக்கு போன ஒரு பிரியோஜனம் இல்லைங்க, உங்க வலது பக்கம் ஒரு 10 பேர் கூட்டு போங்க, உங்க இடது பக்கம் ஒரு 10 பேர் கூட்டு போங்க, உங்க வழியாய் தேவன் மகிமையா தெரியுமா? புரியுதா? ஒரு 10 பேர் ஆயத்தப்படுத்துங்க, ஒரு 20 பேர் ஆயத்தப்படுத்துங்க, ஒரு 5 பேர் ஆயத்தப்படுத்துங்க, நீங்க ஒன்றியா நீங்க ஒன்னா போறது நீங்க மாத்திரம் போறது ஒரு பிரியோஜனம் இல்லைங்க. ஆண்டவர் கேட்பார், உனக்கு நான் தாளந்தை கொடுத்தேன், உனக்கு நான் காலத்தை கொடுத்தேனே என்ன செய்தார், உனக்கு வாய்ப்பை கொடுத்தேனே என்ன செய்தார். நாங்க தேவனை அறிகிற அறிவு நாம் அறிஞ்சுக்கணுங்க. யார் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இவ்வையகம் என்று பழமொழி சொல்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்ற இந்த சத்தியம் நேயருக்கு சொல்லும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். யோவான் 5:39 வசனத்தை வாசித்து பாருங்கள். அநேகம் இதை வாசிப்பீங்க, ஆனாலும் தேவனை அறிகிற அறிவு, வேதத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்பதற்கு
இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். லேலுயா, அவரை அறியும் போது, அவருடைய சத்தியத்தை அறியும் போது, ஜான் காஸ்பல் 5th சாப்டர் 39th வசனம், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, விசுவாசிக்கிறீர்களே, நம்புகிறீர்களே, என்னை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் முற்பிதாக்கள், அதாவது புலவர்களும் புலம்பி இருக்கிறார்கள். எங்கே போனாலும் கடைசியில இருக்கு, இங்கேதான் வருது. வேதத்தின் மத்தியில தான் வருது, வேத சத்தியத்தின் மத்தியில தான் வருகிறது. வேத வாக்கியங்களை நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அதனாலதான் தாவீது சொல்றார் 118th வசனம் பாருங்க, என்ன சொல்கிறது, ஆண்டவரே உன் வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி என் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க பயில் என்ன சொல்கிறது, அவருடைய வேதத்துல என்ன வச்சிருக்கிறாரு, மகத்துவமான காரியங்களை வச்சிருக்கிறார், அற்புதமான காரியங்களை வச்சிருக்கிறார், ஆச்சரியமான காரியங்களை வச்சிருக்கிறார். அதை நீ நானும் தேடுங்க. இந்த டிவியில பார்க்கும்போது டிஸ்கவரி சேனல் ரொம்ப பேர் முன்னால வந்து விரும்பி பார்ப்பாங்க. இப்பெல்லாம் வந்து யூடியூப் பண்றதுனால அதெல்லாம் யாரும் எத்தனை பேர் பார்க்கறாங்கன்னு தெரியாது. இந்த டிஸ்கவரி சேனல், அதுல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அதுல விதவிதமான மிருகங்களை நீங்க பார்க்கலாம், விதவிதமான பறவைகளை நீங்க பார்க்கலாம், விதவிதமான மீன்கள் அதுல நீங்க பார்க்கலாம். இந்த மீன்கள்லாம் இருக்குதா? ஆமா, அந்த சேனலை நீ போட்டு பார்த்தாதான். அதே போலதான் வேதத்தை திருப்பி 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 நீ ஆராய்ச்சி செய்யும் போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்போ அதுலதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. இதுதான் தேவனை அறிகிற அறிவு, இதுதான் வேதத்தை அறிகிற அறிவு. இந்த சத்தியத்தை நாம் கடைபிடித்து நடந்தா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு உணர்த்துகிறவராயிருக்கிறார். இதைத்தான் ஏசாயா 34:16 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே விசேஷமான அந்த சத்தியத்தை ஆண்டவர் உனக்கு எனக்கு தருகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கணுமா? ஆனா ஏசாயா 34:16 என்ன சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே, வேதத்திலே தேடி தேடி வாசிங்க, தேடி தேடி வாசிங்க. இந்த நாளுக்கான வசனம் என்ன, இந்த நாளுக்கான அற்புதம் என்ன, இந்த நாளுக்கான தேவை என்ன, இந்த நாள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். அதனாலதான் அநேக ஒரு சில போதகர் சொல்லுவாங்க, நீதிமொழிகள 31 அதிகாரங்கள் இருக்கிறது இல்லையா, நீதிமொழிகள 31 அதிகாரம், அந்தந்த நாளுக்கான அந்தந்த தேதிகளில இருக்கீங்க, நீங்க 18 இல்லையா, நீங்க 18 அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். நம்முடைய வாழ்க்கை குறைவுள்ளது, ஆனால் இந்த நிறைவான தேவன் வரும்போது குறைகள் எல்லாம் தேடி வாசியுங்கள், அது ஒன்றும் குறைவே குறையாது. ஆமாம், என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, எப்போது அப்படின்னாக்கா அதுக்கு கீழே இருக்கிற மேல இருக்கிற வசனத்தை படிச்சுப்பாங்க. நீங்க நிறைய பேருக்கு இந்த வசனம் புரியவே இல்லை, சிஸ்டர் இந்த வசனம் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு வசனத்தை வாசிச்சு கொடுக்க அந்த வசனம் புரியலையா, அதுக்கு மேல இருக்கிற வசனத்தையும் அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தையும் படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இதான் தேடி வாசிக்கிறது. ஹல்லேலூயா. எந்த வசனம் புரியலையா, அப்படியே புரியலன்னா போதுகிற கேட்கலாம் சொல்லுவாங்க. புரியாத வசனத்துக்கு கீழே இருக்கிற வசனத்தையும் மேல இருக்கிற வசனத்தையும் இல்லையா. அதனாலதான் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுவாங்க இல்லையா, பைபிளை படிக்கணும்னாக்க உடனே எடுத்து ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா மத்த ஒருத்தரு இந்த அநேக முறை கேட்டுக்கிறீங்க, மறுபடியும் சொல்றோம், பைபிள் சீக்கிரம் படிச்சுட்டு சீக்கிரம் போயிடும் சொல்லிட்டு கண்ண மூடி பைபிளை தொடர்ந்து ஒரு வசனத்தை பார்த்தாராம், அவன் நான்கு கொண்டு செத்தான் அப்படின்னு. என்னடா பைபிளை எடுத்தோம்னா தூக்கு போட்டு செத்தான் வருதே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் விட்டுட்டு கண்ணுமொழி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் பைபிள் படிச்சுட்டு ஓடினோம், ஒரு வசனத்தான் படிச்சுட்டு ஓடினோம், சரி நெக்ஸ்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுமொழி பைபிளை திறந்து பார்த்தா நீயும் அப்படியே செய்ய அப்படின்னா நம்ம மூடி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் இங்க இருந்து கிளாஸ் எடுத்து தண்ணி குடிச்சுட்டு ஒரு பெரிய ஆண்டவரே இப்போது படிக்கிற ஆண்டவரே நல்ல ஒரு வசனத்தை கொடு அப்படின்னு சொல்லி எடுத்து படிக்கும் போது கண்ணை மூடிட்டு தீர்த்தத்தை நிறைவேற்றாலே தீர்த்தத்தை அங்கே வந்து நிற்கிறோம். அதை சொல்லிச்சா செய்கிறத சீக்கிரமா சரி பைபிள் மூடி வச்சுட்டு இனிமே எதை படிச்சா படிக்கிறோம் பைபிளை படிக்க மாட்டேன் மறுபடியும் அவசரம் அவசரம் அவசரமா படிச்சுட்டு நீ எவ்வளவு அவசரப்படுறியோ அவ்வளவு நிதானமான அப்பதான் பெரிய காரணம் வந்துடும், அப்பதான் போறோம் உனக்காக வழிமாசல்களை ஆண்டவர் திறப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் ஒன்றாய் சேர்ப்பார். அதாவது நாங்கள் குடும்ப ஜபம் செய்யும் போது எபேசியர் ஆணாதிகாரம் 12 வசனத்தை மனப்பாடமா சொல்லுவோம். கடைசியில சொல்லுது இல்லையா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் செயலிகளோடும் போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுது. அதோடு கூட அனுமே இந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே இவைகள் எல்லாவற்றையும் கட்டி அப்புறப்படுத்தும். நாங்கள் விடுதலையோடு கூட வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சவன் சொல்லிட்டு தான் பிறகு இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்போம். ஆமாம் பண்ணல, எல்லாவற்றையும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வேதத்துல ஒன்றோடு ஒன்று ஜோடி இல்லாமல் இடவேண்டார். சங்கீதம் முதல் அதிகாரமாக அங்கே ஆண்களுடைய வேதத்தை நீங்களும் நானும் எப்படியாய் வாசிக்கணும், எப்படியாய் அதை நம்ம பிரியமாய் வரணும். வேதத்தை வாசிக்கும் போது ஐயோ ஜெபம் பண்ணணுமா, ஐயோ பயில் படிக்கணுமா, சீக்கிரம் சீக்கிரம் படிச்சுட்டு வாங்க, ஒரே ஒரு சாப்டர் படிங்க, ஒரே ஒரு அதிகாரம் படிங்க, சீக்கிரம் ஜெபம் பண்ணணுமா, யாரும் ரொம்ப நேரம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு இல்லையா. ஒரு சிலர் பயில் சொல்லு பாருங்க படிங்க, 2 வசனம் 1-2 தமிழே படிங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க மாத்திரம்
ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம்னா மகிழ்ச்சியோடு கூட வரணுங்க. நீ துக்கத்தோடு கூட வரக்கூடாது, வேதனையோடு கூட வரக்கூடாது. என்ன மாதிரியாய் வந்தாலும் கூட இங்கிருந்து போகும்போது சமாதானத்தோடு கூட போவோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து வெறும் பைபிளை படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. வெறும் கடகடகடன்னு நான் 4 அதிகாரம் படிச்சேன், 5 அதிகாரம் படிச்சேன், 3 அதிகாரம் படிச்சேன் அப்படின்னு சொல்லுங்க. உண்டு வசனத்தை தியானம் பண்ணினாயா? ஒரே ஒரு வசனத்தை தியானம் பண்ணினாயா? அன்றைய இந்த வசனத்தின் பிரகாரம் இந்த 4 முழுது என்னை வழிநடத்துகிறான். அதான் தியானம். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிரு, இரவும் பகலும் வேதத்தை வாசி, ஆனால் அதே நேரத்தில் அதை தியானம் பண்ணு, தியானம் பண்ணு, அறிக்கை செய், ஒப்புக்கொடு. அப்பொழுதுதான் ஆண்டவர் உன்னோடு கூட என்னோடு கூட அவர் இடைப்படுவார். லேலுயா. தியானம் பண்ணுங்க. இந்த தியானத்துலதான், இந்த தியானம் பண்ணும்போது தான் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். அதை நீ தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உன் கண்கள் மூடப்படும், மாம்ச கண்கள் மூடப்படும், மனக்கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது அந்த மனக்கண் வழியாய் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வாய். அந்த மாதிரி நேரத்துல தான் தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட பேசுவார். மகனே, இந்த தியான வசனத்தை தியானிக்கிறாயே, இந்த வசனத்தின்படி நான் உன்னோடு கூட வருவேன். வேற எவரையும் ஆண்டவர் வாக்கு கொடுப்பார்கள். இந்த முழு வேதாகமத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்றேன், தயவுசெய்து வேண்டுமானவர்கள் அதை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வேதத்துல மொத்தம் எத்தனை புக் இருக்குது சொல்லுங்க? 66 புத்தகங்கள் இருக்கிற இந்த 66 புத்தகத்தையும் ஏசாயா புத்தகத்துல சுருக்கி எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற இந்த 66 புத்தகத்தை ஏசாயா 66வது அதிகாரத்திற்குள்ள ஆண்டவர் சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சகலத்தையும் உண்டாக்கினது, நம் எல்லாரையும் படைத்தது, நமக்காக இந்த பூமிக்கு வந்தது, அவர் வாழ்ந்தது, அவருடைய மகிமை நம்மை உண்டாக்கினது, அற்புதம் செய்தது, நமக்காக கல்வாரி சிலுவையை சுமந்தது, இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 அரசாட்சி காலங்கள், சாத்தான் எப்படி பாதாளத்திற்கு போனான், என்ன எண்ணத்தோடு கூட அவன் வந்தான், என்ன எண்ணத்தோடு கூட போனான் அப்படின்றத குறித்து எல்லாவற்றையும் இந்த 66 புஸ்தகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் 66 அதிகாரத்திற்குள்ள அவர் அடைத்திருக்கிறார். அதனாலதான் நிறைய பேர் இந்த ஏசாயா புத்தகத்தை நேரம் படிக்கிறதற்கு அவர்கள் வாஞ்சி உள்ளவர்களா இருப்பார்கள். அதுலதான் 1000 அரசாட்சி காலம் வருகிறது. 1000 அரசாட்சி காலத்துல நீங்கள் நாங்கள் எப்படி இருப்போம்? பிள்ளை தாட்சியானவள் வேதனை இல்லாமல் அவள் குழந்தையை பெறுப்பாள் அப்படின்னு சொல்லுகிறார். 100 வயதுள்ள கிழவன் வாலிபனை போல இருப்பார். கருணையும் ஆடு ஒரே இடத்திலே மேயும் அப்படின்னு சொல்லி பயன் சொல்கிறார். விரியன் பாம்பு குட்டியை ஒரு சின்ன பையன் கையில் எடுத்துக்கொண்டு ஆடுவான், விளையாடுவான் அப்படி எல்லாம் வசனம் சொல்கிறார். அதான் 1000 அரசாட்சி காலம். அது இப்போ வந்து அவர் நல்லா சொல்லுங்க, ஒன்னா நல்லா இருக்குமா? இருக்க நீ நான் போக போறோம் அதுதான் விசுவாசிங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த 1000 அரசாட்சி காலத்திற்காக தான் இங்க 16 படி ஏறி வந்து நாம தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வேதத்தை வாசிக்கிறதுல பிரியமா இருங்க. இதுல மொத்தம் 1189 அதிகாரங்கள் இருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க, இந்த முழு வேதாகமத்தில 1189 அதிகாரங்கள் இருக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும். இதுல மொத்த வசனம் 31104 வசனங்கள் இருக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் 31104 வசனங்கள் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறார், இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதால் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அன்போடு கூட
அழைக்கிறார். இந்த வேதத்திலே மிக நீண்ட அதிகாரம் எது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், 119வது சங்கீதம். இந்த சங்கீத பகுதியில எத்தனை பேர் நீங்க படிச்சு ஆராய்ந்து பார்த்துருக்கீங்களே தெரியாது. இதுல 8 வசனங்களை குறித்து அங்கே ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். இதை நீங்க காஸ்ட் ரெஃபரன்ஸ் பைபிள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 8 அதிகாரத்திற்கும் ஒரு வார்த்தைகள் உண்டு. அதை எங்க பைபிள்ல நாங்க எழுதி வச்சிருக்கிறோம். ஆராய்ந்து பார்க்கும் போது மொத்தம் 22:8 இருக்கும். அதை பிரித்து பாருங்க, 8:22 பண்ணீங்கன்னா அதுல 176 வசனங்கள் இருக்கிறது. இந்த 130 அதாவது 119வது அதிகாரத்துல 176 வசனங்கள். தயவுசெய்து இந்த 8 அதிகாரத்துல ஒரு நாள் நீங்க தியானம் பண்ணுங்க. அதுல ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைப்பு இருக்கிறது. தாவீது எப்படி ஜெபிக்க போனார், அவர் மனாந்திரத்தில் எப்படி கஷ்டப்பட்டார், சத்துருவால எப்படி வேதனைப்பட்டார், துன்மார்கர் வழியாய் எப்படி விடுதலையாக்கப்பட்டார், கர்த்தர் அவரை எப்படி அபிஷேகம் செய்து தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி அந்த 22 பகுதிகளில ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அந்த 8 வசனங்கள் ஆண்டவர் விசேஷமாய் பேசியிருக்கிற அந்த வார்த்தைகள் காணவில்லை. இந்த முழு வேதாகமத்துக்கும் நடு மத்திய பகுதி எது தெரியுமா, 117வது சங்கீதம். அது 2 வசனம் தாங்க இருக்கும். அந்த 2 வசனத்தை தயவுசெய்து எடுத்து படிச்சு பாருங்க. 117வது சங்கீதம் இந்த வேதத்தின் நடு பகுதி மத்திய பகுதி. பாருங்க, இந்த உலகத்தில் எந்த ஜாதி எந்த குலம் எந்த கோத்திரம் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், உங்களை உண்டாக்கின தேவனை துதியுங்கள், எல்லாரும் அவரை போற்றுங்கள். இந்த சங்கீத பகுதியில மிக சின்ன வசனம் இதுதான், 117வது சங்கீதம். இந்த வெறும் இந்த சங்கீத பகுதியில மட்டும் 2462 வசனங்கள் இருக்கிறது. 2462 வசனங்கள் இந்த வெறும் சங்கீத பகுதியில். இதை ஒவ்வொரு அதிகாரமும் 2 அதிகாரமும் நம்ம வாசித்து தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா எப்படி நான் துதிக்கணும், எப்படி நான் ஜெபிக்கணும், எப்படி நான் ஆராதிக்கணும், எப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், நம்முடைய தேசத்திற்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றதே எல்லா காரியங்களையும் துதி வழியாய் ஸ்தோத்திரத்தின் வழியாய் தாவீதின் சங்கீதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இதை முழுமையாக நீங்களும் நானும் வாசிப்போம் என்று சொன்னார். தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வேதாகமத்திலே கீ பகுதி என்று இருக்கிறது, ஒரு கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் எடுத்துனா அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜபத்துல நம்ம சொல்லுவோம். 103வது சங்கீதம் முதல் 2 வசனம். இந்த முழு வேதாகமத்திற்கும் கீவேர்ட்ஸ் அதான். இதனால் ஆத்மாவை பார்த்து ஒவ்வொரு நாளும் என் ஆத்மாவே நீ ஆண்டவருக்காக என்ன செய்தாய், என் ஆத்மாவே நீ ஆண்டவரை துதித்தாயா, என் ஆத்மாவே நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தினாயா, இந்த ஆத்மாவிலே உயிரையும் உடலையும் ஒட்டி வைத்திருக்கிறாரே, ஆவி ஆத்மா சரீரம் ஒட்டி இருக்கிறதே, இந்த மூன்று ஒன்று பிரிந்தாலும் நீ சத்த படமாச்சே, ஆத்மாவே தேவனை ஆராதித்தாயா, ஆத்மாவே தேவனை நினைத்தாயா, ஆத்மாவே இன்னைக்கு சபைக்கு போனாயா, சபையில உன்னை ஒப்பு கொடுத்தாயா, உன்னால் முடிந்த உன் உழைப்பின் காணிக்கையை தசம பாகத்தை ஆலயத்துக்கு கொடுத்தாயா அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்மாவை பார்த்து நாம கேள்வி கேட்போம் அப்படின்னு சொன்னா இதை விட சார சிறந்தது இந்த உலகத்துல ஒன்றுமே நம்பணும். அதனாலதான் அந்த இடத்துல சொல்கிறது, கர்த்தர் உனக்கு செய்த சக எல்லா உபகாரங்களை குறித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணேன், ஸ்தோத்திரம் பண்ணேன், ஸ்தோத்திரம் பண்ணேன். அதனாலதான் ஜெபத்தின் முடிவில் ஆழமாய் சொல்றாங்க, உங்கள் இருதயத்தின் மேல் உங்கள் வலது கையை வைத்து ஆத்மாவே கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டேன். வேதாகமத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை நாம தியானம் பண்ணி ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவரும் நாளும் தேவனை தேடுகிறவர்களாய், மற்றவர்களுக்காய் செபிக்கிறவர்களாய், தேசத்திற்காய்
ஜெபிக்கிறவர்களாய், சபை போதகர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், சபை மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், ஆத்தும பாரத்தோடு கூட நாம் வாழும்படியாய் தேவன் கிருபை செய்வார். அதனாலதான் ஆராதனை பகுதியில நம்ம பாடணும், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆமாம், அவனுடைய பரிசுத்த கரம் நம்மை தாங்கும்படியாய் செய்வோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஆண்டவர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? இயேசு 66 முதல் 2 வசனங்களை வாசி பாருங்க. தமிழ்ல படிங்க, யாராவது எடுத்து சீக்கிரம். 66:2 வசனம், கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு சபையில வந்திருக்கிற நம் எல்லாருக்கும் சொல்லுகிறது என்னவென்றால், எப்படிப்பட்ட ஆலயத்தை ஐயா கட்டுவீங்க? உங்கள் இருதயமே என்னுடைய ஆலயம் என்று நான் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்காக கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது? அப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, அவருடைய விருப்பம் நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே, என் வசனத்தை பயத்தோடு கூட பக்தியோடு கூட ஏனோதானமாய் அல்ல, யாரோ தேடி வாசிக்கிறவர்களே, கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அவரை ஆராய்ந்து பார்க்கிறது நிமித்தம், தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமொழிகள் 28:9 வாங்க. இன்னைக்கு நிறைய பேர், நான் 21 உபவாசம், 10 உபவாசம், 3 உபவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லதுதான். ஆனா அதுக்கு முன்பதாக இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்க. அதனாலதான் செவம் சேர்த்து போனால முதல்ல நம்ம ஒரு பாட்டு பாடணும், அதுக்கப்புறம் ஓபனிங் ப்ரேயர் ஒன்று பண்ணோம், அதுக்கப்புறம் வேதத்தை வாசிக்கணும், இதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஒரு சில ஜெப குறிப்புகளை சொல்லி நம்ம குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். இதான் வழிபாடு, குடும்ப ஜெபம் இல்லையா? இங்க நீதிமொழிகள் 28:9 வசனம் என்ன சொல்றது, நல்ல கவனிங்க, வேதத்தின் வார்த்தைகளை நீங்களும் நான் கேட்காதபடி. ஆண்டவருடைய பார்வையில நீ காலையிலிருந்து உபவாசம் இருந்தா என்ன, நீ ஜெபம் பண்ணா என்ன, எல்லாம் பண்ற நல்லதுதான், ஆனா வேதத்தின் வசனங்களை கேட்கிறாயா, வேதத்தை வாசிக்கிறாயா? இதோ நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனத்தை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கும் போது, அதை தேடி வாசிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, ஆண்டவர் உன்னை எப்படி மாற்றுவார் தெரியுமா? இதே நீதிமொழிகள் 6 சீக்கிரமாக, 6 21-23 சின்ன சின்ன வசனம் தான், சீக்கிரத்து படிங்க. நீதிமொழிகள் 6 21-23 நீங்க கையில சுமந்து கொண்டு வரீங்களே, அதாவது ஆண்கள் எங்க மாட்டி வரீங்க, கழுத்திலே கையிலா வழிபாடு
படிங்க. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். சத்தியா, இந்த வேத வசனம் போதிக்கிற தேவன் சொல்றார் பாருங்க, நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும். நீ படுத்து தூங்கும் போது அந்த வேத வசனத்தின் தேவன் தான் உன்னை பாதுகாப்பார். நீ விழிக்கும் போது அது உன்னுடனே சம்பாஷிக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காலையில நான் கரெக்டா 6 மணிக்கு எழுந்திருக்கிறேங்க, நான் கரெக்டா 4 மணிக்கு எழுந்திருக்கிறேங்க, நான் கரெக்டா 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? இதனுடைய அடையாளம் என்ன? ஆண்டவர் அந்த நேரத்தில் உன்னை எழுப்புறார், தட்டி எழுப்புறார். தேவனோடு கூட என்னோடு கூட பேசாமல் போனால் நீ நான் எழுந்திருக்கவே முடியாது. ராத்திரி பார்த்தாங்க, இன்னைக்கு காலையில் இல்லைங்க, இன்னைக்கு காலையில் நானும் அவரு தாங்க டீ குடிச்சேன், சாயங்காலம் இல்லைங்க அவரு இல்லையா? ஆமாம் மக்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உன்னோடு கூட என்னோடு கூட வேத வசனத்தின் வழியாய் பேசுகிறார். அதனாலதான் இதுல பிரியமா இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனம் என்ன? தேவனுடைய கட்டளையே உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில விளக்கா இருக்கிறது, வேதமே வெளிச்சம். போதக சிச்சை ஒவ்வொரு நாளும் சபையில தான் சொல்லும், அந்த சபையில சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் அதுதான் உனக்கு நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் ஆண்டவர் விடுவார். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி அன்பானவரே. கடைசியாக சங்கீதம் 119 வாங்க, உங்க வாசித்து நாம ஜபம் பண்ணலாம், ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். 119வது சங்கீதத்துல 105வது வசனம் அங்கே என்ன அருமையான ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் 119:5. நிறைய சபைகள்ல பாருங்க, எத்தனை பேர் படிக்கிறீங்க? பாக்குறீங்களா? வாக்குத்தத்தை பாக்குறீங்களா? படிச்சுட்டு போறீங்களா? பாருங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லு? தீபமும் இருக்கிறது. இவங்க எல்லாவற்றையும் தாழ்ந்து அவர் உணர்ந்தாருங்க. அந்த உணர்வு தான் உனக்கே எனக்கு வரணும் தான் அந்த சங்கீதத்தில் அநேக முறை படித்து விட்டது. இதுல 70வது சங்கீதம் படிங்க, 70வது அதை 119:70. வாழ்க்கையில கஷ்டம் வந்தது நல்லது, என் வாழ்க்கையில சண்டை வந்தது நல்லது,
என் வாழ்க்கையில உங்க குடும்பத்துல பிரச்சனை வந்தது நல்லது, நம்ம யாராவது சொல்லியிருக்கிறோமா? இல்லையா, இவனாலதான் வந்துச்சு, இவளாலதான் வந்துச்சு, இவங்களாலதான் வந்துச்சு அப்படின்னு தானே சொல்றோம். ஏதாவது சொல்றாரு பாருங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால உங்கள் வேதத்தின் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லிட்டு அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? ஆயிரம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்ப்பிடும் தேவனே, நீ விளம்பின இந்த வேதமே எனக்கு நல்லது. முதலாவது நான் உண்மை தேடினா எல்லாரும் எழுந்து நிற்போம். அவருடைய பரிசுத்த கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. அடிக்கடமே ஆசிரியவே அப்படின்னு சொல்லி இந்த கன்னட பாடலை பாடணும் இல்லையா, அதுல ஒரு அடி பாடல் நம்ம தமிழ்ல நம்ம பாடுவோம். அடிக்கடமே நீர்தான் இயேசுவே, என் ஆதாரம் நீரே இயேசுவே, ஆராதனை உமக்கு என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். தீமையினதா அடிக்கடமே நீதான் இயேசுவே என் ஆதாரம் நீரே இயேசுவே. சொல்லுங்கம்மா, அடிக்கடமே நீரே இயேசுவே என் ஆதாரம் நீரே இயேசுவே. உம்மா கூடாதே காரியம் ஒன்றுமில்லை, உம்மா எல்லாமே கூடும் ஐயா. உம்மா கூடாதே காரியம் ஒன்றுமில்லை, உம்மா எல்லாமே கூடும் ஐயா. சபை போதற்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஒரு சிக்கலாக செபிக்கிறோம்.
கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து வருகிற காலத்துல பலத்த காரியங்களை செய்வார். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அநேகருக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், துதிகரமாக தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றுக்காக நன்றி 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 என்று நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி.